ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்கேட் தமிழ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ ரீடிங் தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட நேம் வீடியோ எடிட்டர் தான். இந்த ஆப்பில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்லைட் ஷோ மேக்கர் பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிளான ஆப் தான். இப்போ நம்ம சேனல் இப்போ புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூட வர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், நீங்கள் எப்பொழுதும் போல ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் வீடியோ எடிட்டர் அண்டு ஃபோட்டோ வீடியோ மேக்கர்னு சர்ச் பண்ணால் அந்த ஆப் வந்துடும். ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ச்சிங் அபவுட் ஆப் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்துலாம். இப்போ ஆப் இன்ஃபோ பார்க்கலாம். வெர்ஷன் 2.1.6 இருக்குது. அப்டேட் இப்போ விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, June 28, 2021 அப்டேட் விட்டுருக்காங்க. டவுன்லோட் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் பர்ச்சேஸ் சம்திங் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. ஆஃபர்டு பை இந்த ஆப்பை யார் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, வீடியோ மேக்கர் ஃபோட்டோ எடிட்டர் எஸ்டிடிங்கிற கம்பெனி தான் இந்த ஆப்பை வச்சுருக்காங்க. எப்போ இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, August 9, 2019 இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப் பர்மிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அதை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு தெரில. இப்போ நம்ம இந்த ஆப்பில் நமக்கு பீட்டா வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. கீழே ஸ்வைப் பண்ணால் இருக்கும் பீட்டா வெர்ஷன். ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நேரடி ஆப்பில் போயிடுவோம். ஆப்பில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வெல்கம் டு வீடியோ எடிட்டர் ஆப்னு வந்திருக்கும். அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம 5 வந்து டிக் வந்துடும். டிக் கொடுத்துப்போம். டிக் கொடுத்ததுக்கப்புறம் டூ யூ பிரமிட் வீடியோ எடிட்டர் டு ஆக்சிஸ் ஃபோட்டோ மீடியோ அண்டு ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அலோ கொடுத்துருவோம். அலோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. முன்னாடி அலோ கொடுப்போம். மேலே வீடியோ எடிட்டர் நேம் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோ வெர்ஷன் சிம்பிள் இருக்குது. அது கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது கீழே ஸ்லைட் ஷோ இருக்குது. அது பக்கத்தில் எடிட் ஃபோட்டோன்னு இருக்குது. அது பக்கத்தில் வீடியோ எடிட்டர் மைக் டிராஃப்ட் செட்டிங்ஸ் இருக்குது. அது கீழே பாப் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் இருக்குது. அது பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்கும். ஹோம் தான் இது. அது கீழே ஒரு ஃப்ளவர் மாதிரி சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு தீம்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆனால் எல்லாமே ப்ரோவர்ஷனில் இருக்குது. ஏகப்பட்ட தீம் இருக்குது, ஆனால் எல்லாமே ப்ரோவர்ஷனில் இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ இருக்குது. ஸ்டூடியோவில் நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ அப்படிலாம் இருக்கும். நம்ம இப்போ ஹோமில் போயிட்டு இப்போ ஸ்லைட் ஷோ க்ரியேட் பண்ணுவோம். நமக்கு ஆட் தராங்க. ஆட் முடிஞ்சு போயிருப்போம். கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ ஆள்னு இருக்கும். நீங்கள் ஆளில் எடுத்துகிட்டு நம்ம எந்தெந்த ஆப்போ எந்தெந்த ஃபோல்டரில் வச்சுக்கிங்களோ எடுத்துக்கோங்க. நான் இன்சாட்டில் நம்ம சேனல் 2K சப்ஸ்கிரைபர் இருந்ததை எடுத்துக்கிறேன். ஒன்று அடுத்து வேண்டிய ரோசி ஃபோட்டோன்னு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ வால்பேப்பர் எடுத்துப்போம். நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அனிமேஷன்லாம் சாரி ஒவ்வொரு ஃபோட்டோவாக இருக்குது. ஸ்லைடு ஷோவில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமோஜி சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஸ்டிக்கர் மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இங்கே ஒரு சில ஸ்டிக்கர்லாம் இருக்குது, அதுங்க வச்சுக்கோங்க. எது பிடிச்சிருக்கோ நான் இப்போ எதுவும் வைக்கல. அடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் ஸ்டிக்கர். நம்ம அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த டைமிங் ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து கேன்சல் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி நம்ம என்கே டெக் தமிழை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே வச்சுப்போம். டூரேஷன் கேட்குறாங்க. நம்ம ஃபுல்லாகவே வச்சுப்போம் டூரேஷனை. அதுக்கப்புறம் வச்சுன்னா நமக்கு இங்கே இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நேமை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே ஒரு டாட்டோட இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம டெக்ஸ்ட் கீபோர்டு. அது பக்கத்தில் டூரேஷன் நம்ம செட் பண்ணோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் இருக்கும். அந்த ஏ கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்கே இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஃபாண்ட் ஸ்டைலாக இருக்குது. ஓகே கொடுத்துருப்போம். அப்போ கலர் இருக்கா டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரேஷியோ இருக்குது. நம்ம யூடியூப் ரேஷியோ வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எதுவும் வச்சுக்கலாம். நான் அது 1:1 வச்சுக்கிறேன். அது பக்கத்தில் நமக்கு ஒரு சாங் இருக்குது. சாங்கை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஆட் சாங் எடுத்துப்போம். ஆட் சாங்கில் நமக்கு லைப்ரரியில் உள்ளது இருக்கும். அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இதில் ஆட் வைத்துறாங்க. கேன்சல் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டில் ரீசன்ட் இருக்குது. அது பக்கத்தில் லைப்ரரி இருக்குது. அது பக்கத்தில் மை மியூசிக் இருக்குது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க சம்மந்தம் எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹார்ட் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வச்சுப்போம். நம்ம பலூனில் சேர்த்து வச்சுப்போம். சாரி, சேவ் கொடுத்தது தெரியாமல் டிக் கொடுத்துப்போம். அது பக்கத்தில்
நமக்கு ஒரு லைன் கொடுக்கும். அந்த லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் அவுட்லைன் இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி தான் நான் இதே வச்சுக்கிறேன். டிக் கொடுத்துருவோம் ஃப்ரேம், அது கொடுத்துருக்காங்க. அது பதில் ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோவை நம்ம பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளராக இருக்கட்டும் இல்லை ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ஒவ்வொன்றும் நம்ம மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டில் உள்ள ஃபோட்டோ செகண்டில் மாற்றிக்கலாம், செகண்ட் உள்ள ஃபோட்டோ தேர்டாக மாற்றிக்கலாம், ஃபஸ்ட்டில் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் அந்த ஆப்பில் ஏகப்பட்ட ஆடு தராங்க, அப்ளை கொடுத்துருவோம். அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சேவ் பண்ணுவோம். சேவில் எஸ்டி ஹச்டி ஃபுல் ஹச்டி இருக்குது, நம்ம எஸ்டியை சேவ் பண்ணிக்கிறோம். எப்போதும் போல் எஸ்டியை கிளிக் பண்ணியாச்சு, நம்ம டவுன் ஆகிட்ருக்கு. இதில் நம்ம ஒவ்வொரு ஃபீச்சராக சீக்கிரம் மாற்றுவோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னு தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ டவுன் ஆகிடுச்சு, நான் வெளியே வந்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணுவோம். ஃபோட்டோ எடிட் பண்ணோம்னா எல்லாமே ஆட் தராங்க. எம்பிஐடி ஆப் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க சர்ச் பண்ணி பாருங்கள், நம்ம வீடியோ வரும். நான் தற்போதைக்கு எந்த ஃபோட்டோ எடுப்போம், இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளேர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளேரில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பிக்சாட்டில் உள்ள மாதிரி லைட்டு பாருங்கள், மேலே இந்த மாதிரி நம்ம வச்சுப்போம், அப்படியே கொடுத்துருவோம். அடுத்து ஓவர்லே இருக்குது, இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஃபோட்டோ. இது வீடியோ எடிட் பண்ணோம்னா ஓவர் ஏன்னா ஆட் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம், அது மாதிரி கொடுப்பாங்க வீடியோனா. இது நம்ம கொஞ்சம் கலர் ஃபைலாக கொடுத்துருக்கேன். அடுத்து ஃபில்டர் இருக்குது, எல்லாத்துக்குமே ஆட் தராங்க. நம்ம ஆடை ஆஃப் பண்ணிக்கலாம், சாரி நெட்டை ஆஃப் பண்ணிட்டோம்னா எதுவுமே வராது. இந்த மாதிரி வச்சாச்சு நம்ம அப்ளை கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் இருக்குது, எடிட்டில் நம்ம ரேஷியோ ரொட்டேட் பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே கொடுத்துருவோம். அடுத்து ஸ்டிக்கர் அதே மாதிரி தான், டெக்ஸ்ட் அதே மாதிரி தான். அடுத்து சேவ் கொடுத்துருவோம். சேவ் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சு. நம்ம இங்கே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். நான் வெளியே வந்துக்கிறேன். அடுத்து வீடியோ எடிட்டர் இருக்குது, நம்ம வீடியோ எடிட் பண்ணுவோம். ஸ்லைடு ஷோ வேறு, வீடியோ எடிட் பண்ணுறது வேறு. கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம எப்பொழுதும் போல இந்த இப்போ எடிட் பண்ண வீடியோ எடுத்துப்போம். எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டே ரேஷியோ கேட்குறாங்க, நம்ம ரேஷியோ கிளிக் பண்ணிப்போம். அடுத்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குங்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்லைடு ஷோவில் மேக் பண்ணதே வரல. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இருக்குது. அடுத்து இதே மாதிரி இமோஜ் இருக்குது, ஸ்டிக்கர். அடுத்து டெக்ஸ்ட் இருக்குது. அடுத்து இங்கே சாரி டெக்ஸ்ட்குள்ளேயே போகிறேன். அதே மாதிரி நம்ம இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபில்டர்லாம் இருக்குது. அடுத்து சாங் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம், இங்கேயும் சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், அவ்வளோதான் வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் தான் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாமல்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. சைடில் நேம் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.